பிரித்தானியாவின் நீண்டகால முடியாட்சியை நடத்தி வந்த மகாராணி இரண்டாம் எலிசபெத் 70 ஆண்டுகள் ஆளுகைக்கு பிறகு 96 வயதில் பார்மோர்லலில் நேற்று காலமானார். பிரித்தானியாவின் மிக நீண்டகாலம் ஆட்சி செய்த ராணி இரண்டாம் எலிசபெத் மறைவைத் தொடர்ந்து பிரித்தானிய மக்கள் அனைவரும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த நிலையில் பிரித்தானிய மகாராணி இரண்டாம் எலிசபெத் மறைவைத் தொடர்ந்து புதிய மன்னராக பொறுப்பேற்றுள்ள மன்னர் மூன்றாம் சார்லஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார். பிரித்தானியாவின் புதிய மன்னர் பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து அரச குடும்பத்தின் நாணயங்கள் முத்திரைகளில் மாற்றம் செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இனி அரச குடும்பத்தின் சார்பாக உள்ள நாணயங்கள், முத்திரைகள் மற்றும் பதக்கங்கள் ஆகியவற்றில் மறைந்த ராணியின் தனித்துவமான பக்க சுயவிவரத்தை தாங்காமல் ராணியின் மகன், அதாவது பிரித்தானியாவின் புதிய மன்னர் மூன்றாம் சார்லஸின் தனித்துவமான சுயவிவரத்தை தாங்கியிருக்கும் என தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் புதிய மன்னருக்காக புதிய அரச கோடி, நாணயம் மற்றும் பிரித்தானியாவின் தேசிய கீதத்தில் மாற்றம் போன்றவை மாற்றியமைக்கப்படவுள்ளது. பிரித்தானியாவின் புதிய மன்னராக மூன்றாம் சார்லஸ் பொறுப்பேற்றதிலிருந்து அவரது கையெழுத்துக்கு பின்னால் கூடுதலாக 6 என்ற எழுத்து சேர்க்கப்படும். அந்த 6 என்பது ரெக்ஸ் என்ற லத்தீன் மொழியில் மன்னர் என்பதை குறிக்கும். பிரித்தானிய தேசிய கீதம் ஹோட்ஸ் ஆஃப் த குயின் என்பதிலிருந்து காட்ஸ் ஆஃப் த கிங் என மாற்றமடையும். 1960 ஆண்டு பிரித்தானிய மகாராணி இரண்டாம் எலிசபெத் தனக்கான தனிப்பட்ட கொடியை ஏற்றுக்கொண்டார். அவற்றை ராணி தாங்கியிருக்கும் கட்டிடங்கள், பயணம் செய்யும் கப்பல், கார், விமானம் போன்றவற்றில் பறக்கவிடப்பட்டிருக்கும். இதனை போலவே பிரித்தானியாவின் புதிய மன்னர் மூன்றாம் சார்லஸுக்கு தனித்துவமான கொடியொன்று வடிவமைக்கப்படும். பிரித்தானியாவில் குயின்ஸ் ஆலோசகர் கியூசி என்பது சட்டத்தில் கற்றுக்கொண்ட ஹேர் மெஜஸ்டிக் ஆலோசகரின் ஒரு பகுதியாக இருக்க மன்னர் நியமிக்கும் பரிஷ்டகர்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் தொகுப்பை குறிக்கிறது. பிரித்தானிய மன்னராக மூன்றாம் சார்லஸ் பொறுப்பேற்க இருப்பதால் அவை தற்போது கிங் கவுன்சில் கேசி என மாற்றமடையவுள்ளது. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.